வணக்கம், நான் தினேஷ் மலர். இந்த கண்ணோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய உறவுகள் நம்ம தேவேந்திரகுலவேல சமூகத்தை சேர்ந்த உறவுகள் வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் வந்து. அண்ணே, தேவேந்திரகுலவேல அரசாங்கம் வந்து எப்போ வந்து நமக்கு வந்து ஜியோ வந்து வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது வரைக்கும் ராஜ்யசபாவில் சரி லோக்சபாவிலும் வந்து நிறைவேற்றிருச்சு, பில்லு பாஸ் ஆயிருச்சு. ஆனால் இது வரைக்கும் வந்து கவர்னர் எப்போ கையெழுத்து போட்டு நமக்கு எப்போ அரசாணம் கிடைக்கும், எப்போ ஜியோ வந்து நம்ம வாங்க முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இல்லை இதுவும் ஏமாத்து வேலைதானா, தந்திரமாக வந்து காய் நடத்துறாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு நிறைய உறவுகள் சொல்லியிருந்தீங்க. அந்த உறவுகளுக்காகவும் மற்றும் பழைய சமூகத்தை சார்ந்த ஒரு சில நண்பர்கள் சரிங்களா கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, எதற்காக ஜான் பாண்டி வந்து தனித்துவதில் நின்னாரு, பட்டியல் விளையாட்டு ஏன் நின்னாரு அப்படின்னு ஒரு சில பேர் வந்து புரிதல் இல்லாமல் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கான விளக்கம் தான் இது. இன்னும் நம்ம மூவேந்தர் மீடியான்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபல் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைபல் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மேலே ஆளுண்ட ஒரு பேஜ் தெரிய வருங்க, அதையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தேவேந்திரகுல வேளாண் சமூகம் சார்ந்த எந்த ஒரு அரசியல் கட்சி நிகழ்வுகளாக இருக்கட்டும், போராட்டங்களாக இருக்கட்டும், இல்லை தேவேந்திரகுல வேளாண் சமூகம் சார்ந்த ஆன்மீகம் சம்பந்தமான நம்ம கோயில் பண்பாடுகள் சம்பந்தமான திருவிழாக்கள் இது போன்ற விஷயங்கள் நம்மளோட முதல் உரிமை, இது போன்ற விஷயங்கள் வந்து நீங்கள் ஒன்றுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க, நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம சேனலை மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் கூட பண்ணுங்கள். பார்க்கக்கூடிய நம் தேவேந்திரகுல வேளாளர் உறவுகள் மறந்துடாம நம்ம உறவுகளுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் விழிப்புணர்வு செய்யுங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய உறவுகள் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் அரசாணை என்னாச்சு, அரசாணை சம்மந்தமாக பதிவு போடுங்க, இந்த அரசு வந்து நம்ம ஏமாத்திட்டு போயிடாம அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நல்ல விதமாகவும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணக்கூடிய தம்பிமார்கள், இதில் ஒரு சில புரிதல் இல்லாத நம் சமூகத்தை சேர்ந்த சகோதரர்கள் வந்து பேட் கமெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஏன்டா என்ன இப்போ பிஜேபிக்கு வந்து சும்புதிக்கிட்டு அரசாணை வந்து கிடைக்காதரா, நீலாம் தேவேந்திரனாடா, அதிமுக காசை விட்டு என்ன பிரச்சாரம் பண்ண, எவ்வளோட காசு வாங்க அப்படின்னால ஒரு சில உறவுகள் பண்ணியிருந்தாங்க நிறையா. ஏன்னா உங்களோட ஆதங்கங்கள் உங்களோட கேள்விகள் அது நிறையா இருக்கலாம் சரிங்களா, அதை வந்து நீங்கள் கமெண்டில் இது பண்ணுறீங்க. ஒரு சில விளக்கங்கள் மட்டும் தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா. தேவேந்திரகுல வேளாளன்ற அரசாணை வந்து எவ்வளோ ஒரு இக்கட்டால சூழலில் இருந்துச்சு, நம்ம நடத்தக்கூடிய போராட்டங்களும் நமக்கு அகேன்ஸ்டாக ஒரு சமூகம் எந்த அளவுக்கு வேலை செஞ்சிச்சு அப்படின்ற உங்க எல்லாத்தையுமே தெரியும். தமிழ்நாட்டு அளவில் இந்த அரசாணை வந்து ஜியோ பாஸ் பண்ணால் நாளைக்கு முதல்வராக யார் மாற்றினாலும் சரி, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமே வந்தாலும் வந்து அதை வந்து கேன்சல் பண்ண முடியும். அதனால வந்து இவ்வளோ ஒரு இது இருக்கிறனால தான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து இன்னைக்கு வந்து ஒரு சமூகத்துக்கு தனியாக ஒரு சட்டம் கொண்டு வந்தது அப்படின்னா மருதநலக்குடியிலான பல்லரணும் நம்ம தேவேந்திரகுல வேளா சமூகத்துக்கு தான் சரிங்களா. இது கூட புரிதல் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்துக்கிட்டு உங்களுக்கு ஆளாளுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்கீங்க சரிங்களா. இன்னைக்கு இது ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் தேவேந்திரகுல வேளாள் அரசாணை பில்லு வந்து பாஸ் ஆகி போயிட்டு இனி வந்து கவர்னர் கையெழுத்து போட வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வரணும், தமிழக முதல்வர் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து அடுத்து ஸ்டாலினா வரப்போறோம், அவங்க வந்து கண்டிப்பாக ஜியோ பாஸ் பண்ணணும். இது தடைபடுமா, இது வந்து இது ஏமாற்று வேலையா அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிங்க அப்படின்னா, நான் பலமுறை சொல்லிட்டேன், நீங்கள் ஒரு நல்ல சட்ட ஆலோசகர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்க. சகோதரர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஒரு சட்ட ஆலோசகரில் போய் கேளுங்க, இந்த மாதிரி வந்து லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் வந்து ஒரு பில் வந்து பாஸ் ஆயிருக்கு, இதை வந்து இனிமேல் இதை எப்படியே கிடப்பில் போட்டுருவாங்களா, இல்லை அரசாணையாக வந்து வந்துருமா, ஜிஓவாக வந்துருமா, வராதான்றதை நீங்கள் என்கிட்ட கேட்கறத விட நீங்கள் வந்து ஒரு சட்ட ஆலோசகர்கிட்ட கேட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து சட்டத்தில் என்னென்ன இடங்கள்லாம் இருக்கு அப்படின்ற வந்து அவங்க தெளிவுபட சொல்லிடுவாங்க சரிங்களா. தேவேந்திரகுல வேளாண் சமூகத்துக்கு இன்னைக்கு கூட பாருங்க, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கார்த்திகேயன் ஆள் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் போய் அங்கே வந்து ஒரு 6000 வேலை கூட்டியை கொண்டு வந்துட்டு நாங்கள் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு போகிறாங்க. ஆனால் இனிமேல் தடுக்கவே முடியாது சரிங்களா. ஏன்னா வந்து ராஜ்யசபாலையும் சரி லோக்சபாலையும் சரி நிறைவேற்றப்பட்ட ஒரு பில்லு வந்து இன்னி தடை பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா. அதே சமயம் உங்கள் பேச்சுக்கே சப்போஸ் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடந்துட்டால் அடுத்து எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நம்மள்ட்ட ஓட்டு கெட்டு வர முடியாதுன்றது இந்த ரெண்டு அரசுக்குமே நல்லாவே தெரியும் சரி. அதனால வந்து தயவு செஞ்சு மக்களை போட்டு குழப்பிக்காதீங்க. இதில் ஒரு சில சகோதரர்கள் எல்லாம் கேட்டிருந்தேன் அப்படின்னா வந்து எவ்வளோடா காசு வாங்கினா வச்சிருந்தேன் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம உறவு பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு நான் ஒன்று தெளிவாக சொல்லிக்கிறேன் சரிங்களா. இருக்கிற இந்த சொந்த வீடு கூட எனக்கு சொந்தம் கிடையாது, என் தம்பிக்குள்ள இடம் தான் சரிங்களா. எனக்கு நான் வீடு கட்டணும், இனி என் தம்பிக்குன்னு ஒரு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா நான் மறுபடியும் வந்து என்னோட ஓலை குடிச்ச வீட்டுக்கு தான் நான் போகணும் சரிங்களா. இங்கே இருக்கிற ஓட்டு வீட்டுக்கு தான் நான் போகணும். அதனால் வந்து நான் அன்றாட உழைச்சா தான் எனக்கான அந்த ஊதியம் சரிங்களா. இதன் மத்தியில் தான் வந்து நான் சென்ட்ரிங்களுக்கு போய்கிட்டோம், இதன் மத்தியில் தான் வந்து சமூகத்துக்கான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த எலெக்ஷன் டியூட்டி பார்த்தோம் சரிங்களா. எலெக்ஷன் டியூட்டி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தேவேந்திரகுல வேளாண் அரசாணைக்கு வந்து பரிந்துரை பண்ணாங்க, அதோட நன்றி விசுவாசத்துக்கு நாங்கள் பார்த்தோமே தவிர எவ்வளோ பணம் கொடுப்பாங்க வைப்பான்னு கிடையாது. இங்கே எங்கள் ஊரில் ஒரு ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க என்னோட
நிறைய விஷயங்கள் அதெல்லாம் வெளில சொல்ல முடியாது. நாங்களும் 10 பைசா வாங்கக்கூடாது. நாங்கள் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வந்து எங்களுக்கு வந்து எங்களோட கோரிக்கை நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. நாங்கள் சரி, எங்கள் சுற்றுலா இளைஞர்கள் நாங்கள் ஓட்டு போட வைப்போம் அப்படின்னு நிபந்தனை தான் வந்து சொல்லி, அதே மாதிரி தான் நாங்கள் ஓட்டு போட வச்சிருந்திருக்கோம். சரியா, மாற்று கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்ச நம்ம இளைஞர் நிறைய பேரை வந்து இந்த முறை வந்து நம்ம இரட்டலைக்கு தான் ஓட்டு போகணும் அப்படின்னு நாங்கள் கன்வின்ஸ் பண்ணோம். இதன் நன்றி விசாரத்தோட தான் போ இவ்வளோ தூரம் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சில பேட் கமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய சகோதரர்கள்ட்ட நான் கேட்டுக்கிறோம்னா, போன எலெக்ஷனில் வந்து தேவேந்திர குலவேல அரசாணைக்கு பட்டியல் வெளியிட்டிருக்கோம், ரெண்டுக்குமே எந்த தீர்மானமும் கையெழுத்து ஒப்பந்த கையெழுத்து வாங்காம நம் சமூக தலைவருக்கு இருவருமே வந்து கூட்டம் வச்சாங்க. அன்னைக்கு உங்களுக்கு கேட்கறதுக்கு துப்பு இல்லை. சரியா, இன்னைக்கு வந்துகிட்டு ஒரு அரசாணையை வந்து சட்ட ரீதியாக கொண்டு வந்து இன்னைக்கு வந்து ஒரு பார்லிமெண்ட் இது லோக்சபாவிலயே ராஜ்யசபாலையும் பில்லு பாஸ் ஆகி இன்னைக்கு தேவேந்திர குலவேலன் அரசாணை வரப்போற ஒரு தருணத்துல இது ஏமாந்துரும் வச்சிரும் அப்படின்னு இன்னைக்கு வாய்களையே பேசக்கூடிய அந்த சகோதரர்கள், ஏன் இதற்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல நடக்கும் போது எந்த கோரிக்கைக்குமே வந்து ஒப்பந்தத்துல கையெழுத்து வாங்காம கூட்டணி வச்ச தலைவர்களும் உங்களால கேள்வி கேட்க முடியல. சரியா, அதனால வந்து வாய் பேசணும் அப்படின்னா நம்ம என்ன இஷ்டத்துக்கு வேணாலும் பேசலாம். சரியா, நிறைய பேர் பார்த்தா முகநூல் இதே வேலை. எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, பிஜேபி வந்து பச்சத்துளம் பண்ணிருச்சு, அண்ணா திராவிட முன்னேற்ற பச்சத்துளம் பண்ணிருச்சு, இப்படி பண்ணிச்சு அப்படி பண்ணிச்சு, இதே எழுதுற வேலை. சரிங்களா, இந்த எழுதின ஆட்கள்லாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, போன எலெக்ஷனுக்கு ஏன் வந்து ஏன் அன்னைக்கு ஜாயின் பண்ணினார்கள் மருத்துவர்கள் ரெண்டு பேர்த்து நீங்க ஏன் கேள்வி கேட்கல, ஏங்க வந்து பட்டியல் வெளியிடுற கோரிக்கைக்கு இந்த இது ஒப்பந்தமும் கையெழுத்து போடல, சும்மா வாய் வெளியாத்துன்னு சொல்லிட்டு போனாங்க. பட்டியல் வெளியிடுறதுக்கோ அல்ல அரசாணைக்கே ஏங்க எந்த ஒரு ஒப்பந்தமே கையெழுத்து போடலாம் நமக்கு யாருமே கேட்கல. சரியா, அப்ப நம்ம அரசியல் கட்சி தலைவர்கள் யார் வந்து இந்த பக்கம் சாயிறாங்களோ அந்த பக்கம் அப்படியே நம்ம போகக்கூடிய மனநிலை ஆகி போச்சு. ஆனா இந்த முறை என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க யார் எப்படி வேணாலும் இருந்திருப்போங்க, ஆனா தேவேந்திர குல வேளா சமூகத்தோட இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலும் ஏமாத்துச்சு. ஆனா இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு வந்து எங்களுக்கு நிறைவேற்றி கொடுச்சு. அதனால நாங்க இந்த ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நன்றி விசாரத்தோட எங்க மக்கள் வந்து ஓட்டு போடும் அப்படின்ட்டுதான் இந்த பக்கத்து இந்த வருஷம் இந்த எலெக்ஷன்ல வந்து நம்ம மக்கள் வந்து எல்லா இடங்களையும் களப்பணி செஞ்ச வேலைகளை எல்லாரும் பாத்தீங்க. சரிங்களா, அப்ப இந்த மாதிரி விஷயத்த மக்கள் கொண்டு போயிட்டு இருக்காங்க. சரிங்களா, இப்ப நீங்க உங்களோட நிலைப்பாடு என்ன தெரியுமா, வந்து கல்யாணம் ஆகி 4 மாசத்துல குழந்தை வரணும்னா முடியுமா? வாய்ப்புகள் கிடையாது. சரியா, அதனால வந்து ஒவ்வொரு ப்ராசஸா தான் நடக்கும். சரிங்களா, தேவேந்திர குல வேளாள் அரசாணை எவ்வளவு ஆண்டுகளா வந்து கிடப்பில் கிடந்தது உங்களுக்கு தெரியும், கலைஞர் பீல்டு காலத்திலேயே வந்து கிடந்தது. இன்னைக்கு அதற்கான ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அதுக்கான தீர்வு கிடைச்சிருச்சு. நமக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு தலைவலி பிடிச்ச ரெண்டு பிரச்சனை, சரிங்களா, பட்டியல் வெளியேற்றம், தேவேந்திர குல வேளாள் அரசாணை, அதுல ஒரு பிரச்சனை முடிஞ்சு தொலைஞ்சிருச்சு. சரிங்களா, அடுத்து பட்டியல் வெளியேற்றத்துக்கு என்ன வேலையோ அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ண போறோம் அதை பத்தி மட்டும் கமெண்ட்ல பேசுங்க, இல்ல அது சம்பந்தமா பதிவு வேணுங்க. அதை விட்டு பழையதே வந்துட்டு மறுபடியும் அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு தேவையில்லாம சமூகத்தில நம்ம சமூகத்துக்குள்ளே மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிட்டு இப்படியே இருக்கிற எந்த பயனும் கிடையாது. அதனால வந்து தேவேந்திர குல வேளா சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள், குறை சொல்லணும்னா இந்த என்னைய பேட் கமெண்ட்ஸ்ல வந்து எத்தனையோ பேர் அசிங்கமா பேசினாங்க, நம்ம உறவுகள் தான், இதே காணொலி மூலியமா நான் அவங்களுக்கு திட்ட முடியும், ஆனா கிடையாது, என்னோட சகோதரன் தான், சரி அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் அப்படின்றதான் தெளிவா நான் இதுல தெளிவுபடுத்துறேன். சரிங்களா, அதனால வந்து தேவேந்திர குல வேளாள்ன்ற அரசாணை வந்து கண்டிப்பா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நமக்கு ஜீவோ வந்து வரும். சரிங்களா, ஒரு சில பேர் சொன்னாங்க இனி வந்து எடப்பாடி வர முடியாது, மீண்டும் வந்து 10 ஆண்டுகளுக்கு வந்து இவர் இருக்க போறாரு, ஸ்டாலின் தான் இருக்க போறாரு, ஸ்டாலினே வந்தாலும் இதை தடை பண்ண முடியாது, ஏன்னா வந்து ஸ்டாலினுக்கு ஒரு அரசியல் அவன் தேடுவாப்ல அடுத்த எலெக்ஷனுக்கு பேசுறது. என்னன்னா வந்து நாங்க தான் வந்து ஜியோவே பாஸ் பண்ணோம், எங்களோட ஆட்சி காலத்துல தான் நாங்க ஜியோ வந்து பாஸ் பண்ணோம், உங்களுக்கு தேவேந்திர குல வேளா அரசாணைங்கிறத வந்து நாங்க தான் கொடுத்தோம் அப்படின்ற வந்து அவர் ஓட்டு கேட்டு வருவார். சப்போஸ் மறுபடியும் டிஎம்கே ஆட்சியில அமர்ந்துச்சு அப்படின்னா இதை மென்ஷன் பண்ணி தான் அவர் தான் அடுத்து ஓட்டு கேட்பாரு, அதுதான் இங்க நடக்க போகுது, அதை நல்லா தெளிவா பாருங்க. சரிங்களா, அதனால வந்து தேவேந்திர குல வேளா சமுதாய உறவுகள் நம்ம வந்து சும்மா வெட்டியா வாய் வெளியாவே நம்ம பேசிட்டு இருக்காம இனி வர காலங்களில் அரசியல் ரீதியா, சரிங்களா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு தனித்து ஒரு தொகுதியில போட்டியிட போறோம் வைக்க போறோம் அப்படின்னா வந்து மற்ற சமூகங்களோட வந்து அரவணைப்பு வேணும், மற்ற சமூகங்களோட இணக்கங்கள் வேணும், பிடிக்காத சமூகங்கள் வந்து அவங்களோட இணக்கமா போகக்கூடிய அந்த தருணத்தை வந்து நம்ம வளர்த்துக்கணும். சரிங்களா, இன்னைக்கு ஒரு முக்கியத்துவ சமுதாயமா இருக்கட்டும், ஒரு வன்னியர் சமுதாயமா இருக்கட்டும், இல்ல ஏன் இன்னைக்கு பழைய சமூகத்தை கூட எடுத்துக்கங்களே, பழைய சமூகத்துக்குள்ள இருக்க ஒற்றுமை நம்மள்கிட்ட இருக்குதா? கிடையாது. என் ஊர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வீடு இருக்கும், அந்த 15 வீடுகளையும் சரித்தையா பேசிக்க மாட்டாங்க, ஆனா எலெக்ஷன் வந்தா ஒரே மாதிரி ஓட்டு போடுவாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரே மாதிரி வருவாங்க. அப்ப இந்த கட்டமைப்பு தேவேந்திர குல வேளா சமூகத்துக்கு கிடையாது. சரியா, நீங்க என்ன இந்த கட்டமைப்பு வரல, ஒரு பக்கம் பார்த்தா நான் ஜான் பாண்டியன் கட்சி, ஒரு பக்கம் பார்த்தா புதிய தமிழ் கட்சி, ஒரு பக்கம் பார்த்தா மலர் மீட்புகளோ, இப்படி தனித்தனியா தமிழர் இப்படி மாத்தி மாத்தியா வந்து நம்மளுக்கு எல்லாம் முரண்பாடுகள் அதிகமா கிடைக்கிறத தவிர, நீ பெரியாளா நான் பெரியாளா, குட்டி குட்டி அமைப்புகளுக்கு தலைவர்களுக்குள்ளே வந்து நீ பெரியாளா நான் பெரியாளா முரண்பாடுகள் இருக்கிறனால இன்னைக்கு இந்த சமூகத்தை என்ன நினைக்கிறானா, அசால்ட்டா எல்லாருமே வந்து சீப்பா நினைச்சிட்டு போயிடுறாங்க. முதல் உங்களுக்கான நம் சமூகத்துக்கான அரசியல் அதிகாரம் வேணும் அப்படின்னா
நீங்க ஒரு அணியில இருந்து நம்மளோட ஒற்றுமையை காமிச்சா மட்டும்தான் இதுக்கு வந்து சரியான தீர்வு கிடைக்கும். சரிங்களா? அதை விட்டுட்டு வந்து இன்னைக்கு வந்து தேவேந்திர ஆசானுக்கு வந்து எல்லா கட்சி இயக்கங்கள் நிறைய பேர் கிட்டத்தட்ட நம்ம சமூகத்தில் எத்தனை இயக்கங்கள் இருக்கு, நிறைய இயக்கங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவேந்திர அரசாணை அறிவிச்சிட்டாங்க, நிறைவேற்றி கொடுத்த பிஜேபிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றம் தான் வாக்களிக்கணும் அப்படின்ட்டு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த சமூகம் வந்து ஒரு அணிகளை வர ஆரம்பிச்சிருந்திருக்கு. சரியா? இதுல ஒரு சில பேர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க, ஒரு சில பேர் தனிச்சுனாங்க. இது அவங்களோட தனிப்பட்டவர், அவங்களோட கட்சி நிலைப்பாடு. சரிங்களா? இன்னைக்கு வந்து எழும்பூர் தொகுதியில ஒரு தொகுதியை வாங்கிட்டு அண்ணன் ஜான் பாண்டியனை நிக்கிறான்னா அவரோட கட்சி நிலைப்பாடு. சரிங்களா? இன்னைக்கு புதிய தமிழகம் கட்சி வந்து தனியா வந்து 60 தொகுதியில போட்டதுன்னா அது அவங்களோட கட்சி நிலைப்பாடு. சமுதாயம் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. அரசியலுக்காக எப்ப யாரும் சொல்லுவாங்களா, நிறைய பேர் அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா யாரும் எதிரியும் கிடையாது, யாரும் நண்பனும் கிடையாது, எப்பனாலும் நண்பன் ஆகிக்கிறோம், எப்பனாலும் எதிரி ஆகிக்கிறோம். அதனால வந்து இன்னைக்கே விமர்சனம் பண்ணக்கூடிய இந்த இளைஞர்கள் சமூக தளங்கள் பண்றாங்களே, பிஜேபி இப்படி போச்சு, நாங்க பிஜேபி இப்படி உழைச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இந்த அண்ணா திராவிட முன்னேற்றம் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க, நாளைக்கு இதை ஆதரிச்சு பேச போறாங்க இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா இதுதான் அரசியல் அப்படிங்கிறனால வந்து இதனால நம்ம தேவேந்திர குல வேளா சமூகத்துக்கு தான் வந்து சில பின்னடைவுகள் வரும், சில மன கஷ்டங்கள்லாம் வரும். அதனால வந்து வரக்கூடிய காலங்களில் வந்து நம்ம பட்டியல் வெளியிடுறதுக்கு கிராமப்புறங்கள் எப்படி வந்து கையெழுத்து இயக்கத்தை கொண்டு போறது, அந்த கையெழுத்து இயக்கத்தை கொண்டு போய் நம்ம மக்கள் எப்படி பட்டியல் வெளியிட்டோம்னா என்ன, அது சம்மந்தமாக எப்படி எல்லாத்துலையும் வந்து புரிய வச்சு அதை வந்து கொண்டு வரன்ற விஷயத்த முன்னெடுங்க, அதை விட்டு சமூக தலைவங்களை மாத்தி மாத்தி நம்ம குறை சொல்றதுனால ஒரு பயனும் அடைய போற கிடையாது. அப்படின்னால வந்து மரங்கள் குளிரான பலரும் தேவேந்திர குலவேளா சமுதாய உறவுகள் வந்து தெளிவா சிந்திங்க, சிந்திச்சு இனிமேல் அரசியல் நோக்கு பார்வையோட போங்க. இதுவரைக்கும் நம்ம அரசின் அனாதையாக கடந்தோம், இன்னைக்கு ஒரு கட்சி, சரிங்களா, இன்னைக்கு ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி வந்து நம்ம வந்து அவங்களோட அரசியல் ஆபத்து அவங்க ஆட்டுக்குடி இது எடுத்தோம், அது வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணி போகணும், முடிஞ்ச மட்டும் கரங்க கொடுத்து நம்ம மேல வர்றதுக்கான முயற்சியை முன்னெடுங்க. அதை விட்டுட்டு வந்து வரம் கொடுத்த கையிலே வரம் கொடுத்த தலையிலே கை வச்ச கதையா வந்து நம்ம தேவையான விமர்சனங்கள் பண்ண வேணாம். சரிங்களா? அவங்களுக்கு பிடிக்கலையா ஒதுங்கிக்கங்க. அடுத்து உங்களுக்கு எந்த கட்சியை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து தீவிரமா பிரச்சாரம் பண்ணும், எந்த அளவுக்கு வந்து நம்ம அவரை அடுத்த முறையில ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற விஷயத்த பண்ணுங்க, அந்த மாதிரி விஷயத்த முன்னெடுங்க. பொது தளங்களில் வந்து நிதம் நிறைய உறவுகள் எழுதக்கூடிய உறவுகள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சங்கடமா இருக்குது. அதனால வந்து இது வந்து நீங்களும் நானும் அண்ணன் தம்பியா வந்து அடிச்சுக்கிறது வந்து ரொம்ப சங்கடமாக இருக்கு. அதனால வந்து நானும் நிறைய விஷயங்களை பார்க்குறேன், பார்த்துட்டு கடந்து போயிட்டு இருக்கேன். அதுக்கு போய் நம்ம கமெண்ட் பண்ணி என்னோட யூடியூப்லேயே நிறைய கமெண்ட் வரும், நம்ம உறவுகளே வந்து தேவையில்லாத கமெண்ட் வரும், அதெல்லாம் கடந்து தான் போயிட்டு இருக்கேன். அவங்க சொல்றாங்க நானும் பதில் பதில் பேசியும் பேசி பதியமா திட்டி இதனால ஒரு பயனுள்ள விட்டு கொடுத்தேன்னு கெட்டு போனது கிடையாது. அதனால வந்து என் சமூகத்தை சார்ந்த எத்தனை பேர் என்ன வேணாலும் கூட விமர்சனம் கொண்டு போங்க, அதை பத்தி நான் கடந்து போவேன். நிலைப்பாடு அந்த மாதிரி தான் நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னும் அடுத்த கட்டம் இதே வந்து நிறைய இடங்கள்ல நம்மளோட வரலாறுகள்லாம் மறைக்கப்பட்டிருக்குது, அது சம்பந்தமா நீ வெளிக்கொண்டு வரணும், அந்த மாதிரி விஷயத்த முன்னெடுக்கணும், கிராமப்புறங்கள் எப்படி விழிப்புணர்வு பண்றது, இந்த மாதிரி விஷயத்த முன்னெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து மனதில் கூடியிலான பலரும் தேவேந்திர குல வேளா சமுதாய உறவுகள் சத்தியனா வாழ்ந்தது போதும், சாணிக்க தனம் தேவை. அதனால வந்து சுயசாதி பற்றோடையும் பிரசாதி நட்பையும் தொடரும்னு சொல்லிக்கிட்டு, அப்புறம் வந்து எழும்பூர் தொகுதியில வந்து ஏன் வந்து அண்ணன் ஜான் பாண்டியன் நின்னாரு அப்படின்ட்டு ஒரு சில பழைய சமூக சார்ந்த நண்பர்கள்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு வந்து என்னோட அடுத்த காணொலியில் வந்து நான் அதை தெளிவுபட வந்து நான் சொல்றேன். சரிங்களா? ஏன்னா வந்து இது வந்து நான் உங்களை குத்தி காட்டணுன்ற காண்டிலாம் இந்த காணொலியில பதிவு பண்ணல. நிறைய பேர் தொடர்ந்து வந்து எழும்பூர் தொகுதியில வந்து நிறைய வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை சார்ந்தவங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான விளக்கத்தை வந்து நான் அடுத்த காலில் பதிவுன்றேன், அது நிறைய குறையன்றதை சொல்லுங்க. அடுத்து என்னோட தவறுகள் இருந்தால் அதை நான் தெரிவிக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த காலில் சந்திக்கிறேன். நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.